ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பீட்ரூட் சப்பாத்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பீட்ரூட் இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச பீசஸாக ஒரு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆட் பண்ணதுக்கப்புறம் தண்ணி எதுவுமே சேர்க்காமல் நம்ம இன்றைக்கி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு 3 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு பவுலில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். பீட்ரூட் சப்பாத்தி வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இது ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நீங்கள் டயட்டில் இருக்கவங்க கூட இதை செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கினப்போ அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டோட தண்ணி எதுவுமே நீங்கள் ஆட் பண்ணக்கூடாது. இந்த பீட்ரூட்டில் உள்ள தண்ணியே போதும். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ட்ரை ஆனவுடனே நெக்ஸ்ட் வந்து நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணணும். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், நெக்ஸ்ட்டு கறி மசாலா பவுடர் 1/2 டீஸ்பூன், அப்புறம் 1 ஸ்பூன் மல்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. இந்த ஒரு பவுலில் சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து பீட் ஃப்ளார் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து பீட்ரூட் பேஸ்ட்டுக்கும் கோதுமாவும் பாதிக்கு பாதி ஆட் பண்ணால் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் ஒன்றும் இல்லை. அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு ஆட் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது சூடாக இருக்கும்போது இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கொஞ்சம் சூடு கம்மியானதுக்கப்புறம் நீங்கள் கை வச்சு நல்லா சப்பாத்தி மாவு பண்ணிடுற மாதிரி இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. இப்போவும் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அப்புறம் குட்டி குட்டி பால்ஸாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம இந்த சப்பாத்தி கல்லை வச்சு கொஞ்சமாக மாவு போட்டு இதை தேய்ச்சி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா சப்பாத்தி பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. சில பேர் வந்து பீட்ரூட்டை துருவி போடுவாங்க, அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி போட்டிங்கன்னா குழந்தைங்க கூட ஈஸியாக சாப்பிடுவாங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஒரு கல்லை வச்சு நம்ம ஹீட் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ண சப்பாத்தி இதில் போட்டுடலாம். போட்டுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் ஊற்ற வேணாம், கொஞ்சம் இந்த மாதிரி வெந்திருக்கும் இல்லையா, அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும். லைட்டாக பிளாக் பிளாக்காக வர ஆரம்பிக்கும், அப்புறம் தான் நீங்கள் ஆயில் ஆட் பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் லைட்டாக ஆயில் போட்டுக்கோங்க. பட்டர் கூட போட்டுக்கலாம், இல்லை நெய் போடணாலும் போட்டுக்கலாம். போட்டுட்டு ரெண்டு சைடும் இந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு சூப்பரான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான பீட்ரூட் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால இதை வந்து நீங்கள் தேங்காய் சட்னி கூட வச்சு சர்வ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.